என்ன அதனால இனிலாம் முடியாது, மண்ணை நாங்க ஆளுவோம், நாங்க ஆளுவோம், என்ன நடக்குன்னு தெரியாது. கஞ்சி குடிப்பதற்கு இல்லார் இவைதான் காரணம் என்னும் அறிவும் இல்லார் பஞ்சமேவ பஞ்சம் என்று நித்தம் பரிதவித்து துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே இவர்கள் துயர்கள் தீர்க்க வழி இல்லையே, கஞ்சி குடிக்க இல்ல. இது காரணம் எவன்டா ஏற்படுத்தணும் அறிவும் இல்லையா மக்களுக்கு? ஆனா பஞ்சம் பஞ்சம் சாகுதே. ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேணாம் என்ற நாயடா கையெழுத்து போட்டான் என் மக்களுக்கு தெரியல. ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேணாம் இது அழிஞ்சு போகணும் எந்த நாயடா அதை வேடிக்கை பார்த்தான் என் மக்களுக்கு தெரியல. கஞ்சி குடிப்பதற்கு இல்ல இவைதான் காரணம் என்று அறிவும் இல்ல. பாரதி பாடிட்டான் அப்படி முட்டா போய் மக்களை தான் நாங்க இருக்கிறோம். அதனாலதான் வந்தப்ப அரசியல் பேசாத பேச விடுங்க. அரசியல அரிசி வில, உப்பு வில, பருப்பு வில, எண்ணெய் வில, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், கல்வி கட்டணம், வானூர்தி கட்டணம், சாலை கட்டணம், அத்தனை கட்டணத்தை ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல் இந்த மான தமிழ் பிள்ளைகள் இடத்துல இருக்கணும். அதுதான் நாங்க வந்திருக்கிறோம். உங்களெல்லாம் பேச விடுங்க, அரசியல் பேச விடுங்க. இப்பதான் இங்க முகத்திரை கிழிக்க முடியும். எவ்வளவு கொழுப்பா இங்கே வந்து உட்காந்து போறாங்க பிஜேபி காரன். என்னது என்ன பழக்கம்னா அது வெக்கம்ல என்ன பழக்கம் அது? யாரா இருந்துட்டு போ, யாரா இருந்துட்டு போ. சத்தியத்தை கட்டுப்பட்டு நிக்கணும். அறத்தின் வழிவந்த பிள்ளைகள் நாங்க, அறத்தின் வழிவந்த பிள்ளைகள் நாங்க. அதனால எங்க ஆத்தா மாதிரி முன்னாடி நிறைய உட்காந்துருக்கிய, உங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருக்கு. கொடுத்தா காதை ஒரேதியா கொடுக்கறது, இல்லன்னா வேலையை முடிச்சிருக்குது. பாய் போறான் பாய் மக்கா கத்துனாங்கதான் நல்லதான் இருந்துச்சு. என்ன பண்றது, அவைக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. என்ன பண்றது, அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு என்ன பெத்த ஆத்தா. அது போதும் எனக்கு, போதும் எனக்கு, போதும் அது, அது போதும். என்ன பெத்தவர்களே, என்ன பெத்தவர்களே, என்ன வளர்த்தவர்களே, என் கூட பிறந்தவர்களே, அது போதும் எங்களுக்கு, அது போதும். உறவோட வந்து நிக்கிற பயமக்க நாங்க, உறவு எங்களுக்கு, உறவு ஒரு தொப்புள் கொடி உறவு. அதனால இனி இந்த அதிகாரத்தை எங்களை போன்ற படித்த பிள்ளைகள் இடத்துல நிக்கிறவங்க கிடையாது. எங்க ஐயா நான் நல்லதர உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி, நான் ஒரு கல்வியாளர், என் தம்பி சினிமா துறையில இருக்காரு, இங்க ஆசிரியர், எல்லாம் படித்த பிள்ளைகளுவோ, உங்க வயிற்று வழி வந்த பிள்ளைகளுவோ, உங்க நீங்க பெத்த பிள்ளைகளுவோ, இவங்களை மாதிரி கிடையாது. அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்பும் கையேந்த விட்ட தலைவர்களுக்கு மத்தியில அவன் காலில் உங்களை என்னை ஒருபோது இந்த நாட்டில் கஞ்சி வைக்காது, வைக்காது. மான தமிழ் பிள்ளைகள் நாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதிகாரம் எங்க கையில கொடுங்க, எங்களை போன்றவர்கள் அதிகாரத்தை கொடுங்க, நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க அத்தனை சரியா என்றும் கூறி நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராக வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.